ஹே கைஸ், நான் உங்கள் ஆகாஷ் விஜய். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு எபிசோடில் நம்ம வந்து ரிதம் இன் ஸ்க்ரீன் பிளே ஆர் ரிதம் இன் ஃபிலிம்ஸ் அப்படின்ற மாதிரி ரிதம் பற்றி தான் வந்து பேச போகிறோம். ரிதம் அப்படின்னா வந்து நம்ம மைண்டில் வந்து ஜென்ரலாக ஒரு ஐடியா இருக்கும். பேசிக்காக எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, எடிட்டில் வந்து எவ்வளோ ஸ்பீடாக வந்து கட் பண்ணுறோம், என்ன அளவுக்கு பேசிங்கில் படம் போகுதோ அது மட்டும்தான் ரிதம் அப்படின்ற மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதை தாண்டி ரிதமில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னோடய வாய்ஸில் வந்து இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாலோ இல்லை என்னோடய எனர்ஜி லெவல் கொஞ்சம் லோவாக இருந்தாலோ வந்து என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ஏன்னா இந்த வீக்கெண்ட் செஷன்லலாம் வந்து அதிகமாக பேசி பேசி வந்து என்னோடய தொண்டை வந்து பயங்கரமாக வந்து இன்ஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ பேசுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கோல்டும் ஆகிடுச்சு. அதனால் வாய்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன் அப்படின்றதையும் நீங்கள் மைண்டில் வச்சு அப்படியே கீழே வந்து கொஞ்சம் லைக் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சப்ஸ்கிரைபு, லைக்கு, கமெண்ட்டு அதெல்லாம் எதனா பண்ணணும்னு வச்சிங்கன்னா பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரிதம் அப்படின்னா என்ன அப்படின்ற அதோட பேசிக்கான மீனிங்கை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ரிதம்ன்ற வார்த்தையை பாடல்களில் தான் வந்து நம்ம கேட்டிருப்போம். சாங்ஸ்லாம் வந்து என்ன ரிதமில் இந்த சாங் இருக்குது, ஃபாஸ்ட் பேசிங்காக ஸ்லோ பேசிங்க அப்படின்றதை தாண்டி அந்த பாடல்களில் தான் வந்து நம்ம இந்த ரிதம் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து கேள்விப்பட்டிருப்போம். இதை வந்து நம்ம ஒரு படங்களில் வந்து இந்த ரிதமை யூஸ் பண்ணணும், இதை வந்து நம்ம வந்து அங்கே வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அதை எப்படி அப்ளை பண்ணுறது, எடிட்டிங் மட்டும் இல்லாமல் சினிமாட்டோகிராஃபியும் சேர்த்து நம்மளோட ஸ்டோரி ரைட்டிங்லேருந்தே, ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்லேருந்தே வந்து எப்படி வந்து நம்ம அதை அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி எடிட்டிங்கில் மட்டும் அச்சீவ் பண்ணுறதுன்றது கிடையாது இந்த ரிதம் அப்படின்றது. அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ரைட்டிங் ப்ராசஸ்லேருந்தே வந்து அது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி ஓகே, இந்த ரிதம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் தான். ஒரு சாங்கும் வந்து என்ன பேட்டர்னில் இருக்குது, ஒரு படமும் வந்து என்ன பேட்டர்னில் போகுது அப்படின்றது தான். இதை எப்படி நான் டிசைட் பண்ணுறது, என்னோட படம் வந்து இந்த ரிதமில் இருக்கணுன்றதை நான் எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்னா, உங்கள் படத்தோட மூட் அண்ட் படத்தோட ஜானருக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து உங்களோட படத்தை வந்து நீங்கள் என்ன ரிதமில் என்ன பேஸில் வந்து செட் பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. அப்படி டிசைட் பண்ணதுக்கப்புறமா நான் அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது, அதை எப்படி என்னோடய படத்தில் நான் வந்து உள்ளே கொண்டு வர்றது அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே. ஸ்க்ரீன் பிளேலேருந்தே வந்து நம்ம இதை வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸ்க்ரீன் பிளேல எந்த எது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த ரிதம்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டர் ஆர்க்கு. கேரக்டர் ஆர்க்கு ரொம்ப முக்கியமான, ஏன்டா அதை சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக முக்கியம். ஒரு கேரக்டர் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணாமல் அடுத்தடுத்த ஒரு சேஞ்சை நோக்கி போயிட்டு இருக்கும்போது ஆடியன்ஸுக்கு வந்து படம் வந்து கொஞ்சம் வேகமாக மூவ் ஆகிற மாதிரி தெரியும். ஒரு சேஞ்ச் நடக்கும்போது அந்த சேஞ்சை வந்து ஆடியன்ஸுக்கு வந்து பிடிக்கும். ஸோ படத்தில் உங்களால் வந்து ஒரு ரிதம் கிரியேட் பண்ண முடியும். ஸோ கேரக்டர் ஆர்க் அதை நான் எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னா, உங்கள் படம் ஆரம்பிக்கும் போது உங்கள் கேரக்டர் எப்படி இருக்காங்க, படம் முடியும் போது எப்படி மாற போகிறாங்க அப்படின்ற ரெண்டத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி, அதுக்கு நடுவில் எப்படி வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது, எதனால் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுட்டாலே போதும், உங்களால் வந்து ஒரு கேரக்டர் ஆர்க்கை வந்து அச்சீவ் பண்ணிட முடியும். ஸோ கேரக்டர் ஆர்க் மூலயமா உங்களால் வந்து ஒரு ஸ்டோரி ரைட்டிங் லெவலில் வந்து ஒரு ரிதத்தை வந்து உங்களால் கொண்டு வர முடியும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளோட படத்தில் எந்த அளவுக்கு ஹேப்பனிங்காக வந்து சீன்ஸ் இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஹேப்பனிங்காக சீன்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறது, இப்போ ஒரு நார்மலாக வந்து ஒருத்தர் ரோட்டில் நடந்து போகிறான், பஸ்ஸில் போகிறான், தூங்குறான், எழுந்துக்கிறான், இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நார்மல் திங்ஸ். அதை தாண்டி இந்த படத்தில் வந்து என்ன ஸ்பெஷலாக நடக்குது, என்ன ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது அப்படின்ற மாதிரியான இந்த ஹேப்பனிங்கான திங்ஸ் வந்து படத்தில் வந்து ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸில் வந்து நடந்துக்கிட்டே இருக்கணும். இல்லைனா வந்து நம்ம படம் வந்து ஒரு லேக் அடிக்கிற ஃபீலை வந்து பார்க்குற ஆடியன்ஸ் கொடுத்துரும். ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து லேகாக இருக்குது லேகாக இருக்குன்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, அதுதான் ஹேப்பனிங்காக வந்து திங்ஸ் வந்து படத்தில் வந்து நடந்துக்கிட்டே இருக்காது. ராஜமௌலி அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பார், அவரோட ரைட்டிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் சொன்னாரோ அவங்க அப்பா சொன்னாரான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, படத்தில் வந்து ஒரு 15-20 minutes வந்து ஒரு மாஸ் சீன் வந்து வந்துடும் அப்படின்னு சொன்னார். அவர் வந்து மாஸ் சீன் அப்படின்ற மாதிரி வந்து அதை மென்ஷன் பண்ணியிருந்தார். பட் அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, மாஸ்னால் ஜஸ்ட்டு வந்து மாஸ் சீன் கிடையாது, படத்தில் ஒரு ஹேப்பனிங்கான ஒரு சீன் வந்து 20 minutes ஒரு தடவை வந்தால் தான் ஆடியன்ஸை கிளாப் பண்ணி அவங்கள எங்கேஜாக வந்து வச்சுக்க முடியும். அப்போ தான் அவங்களை அந்த போரான ஃபீல் வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இதை நம்ம மைண்டில் வச்சு ஒர்க் பண்ணணும். அதுக்கு அடுத்தது ரைட்டிங்லேயே வந்து ஒரு ரிதம் அச்சீவ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, ரூல் ஆஃப் த்ரீ அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்ன ரூல் ஆஃப் த்ரீனா, ஒரு விஷயத்தை நம்ம ஆடியன்ஸ் கிட்ட 3 தடவை வந்து காட்டும்போதோ இல்லை சொல்லும்போது அது வந்து ஒரு பேட்டர்னாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 3 தடவை ஒரு விஷயத்தை நம்ம திருப்பி திருப்பி காட்டுறோன்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங் அப்படின்னு நம்ம ஆடியன்ஸ் மைண்டில் வந்து அது ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்றது அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த ரூல் ஆஃப் த்ரீயை வச்சும் வந்து நம்ம படத்துக்கு வந்து நம்ம ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ண முடியும், விச் இஸ் நத்திங் பட் அந்த ஒரு ரிதத்தை வந்து நம்மளால் வந்து கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி
பிரிட்ஜிங் ஷாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஷாட்லேருந்து அடுத்த ஷாட் போகும்போது இல்லை ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீன் போகும்போது எப்படி வந்து நம்ம ஜம்ப் பண்ணுறோம் அப்படின்றது தான். நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம், இந்த சீனோட எண்டிங்க்கும் அடுத்த சீனோட ஸ்டார்டிங்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். அது வந்து ஒரு கலர் மூலியமான கனெக்ஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் மூலியமான கனெக்ஷனாக இருக்கலாம், இல்லை டைலாக் மூலியமான கனெக்ஷனாக இருக்கலாம், எப்படி வேணாலுமே அதை பண்ணியிருக்கலாம். பட் ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீனுக்கு அந்த பிரிட்ஜிங் ஷாட் இருக்கும்போது அடுத்தடுத்த சீன் நம்மளுக்கு ட்ராவல் ஆகும்போது எல்லாம் ஒரு கண்டினியூஸாக ஒரு சீக்வன்ஸாக வந்து ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப தனித்தனியாக அந்த ஜம்ப் இருக்காது. ஜம்ப் இருக்கும்போது வந்து இதை விட்டு அடுத்துக்கு போயிட்டீங்களா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கே வந்து அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து அவங்களோட அந்த அட்டென்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான பிரிட்ஜிங் ஷாட்ஸ்லாம் வைக்கும்போது படத்தோட ரிதமும் கரெக்டாக மெயின்டைன் ஆகும், ஆடியன்ஸோட அட்டென்ஷனும் வந்து நம்மளோட படத்தில் அதிகமாக இருக்கும், அவங்கள நம்மளால் எங்கேஜ் பண்ண வைக்க முடியும். சரி ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் பிளே எழுதும்போது வந்து அச்சீவ் பண்ணுற விஷயங்கள். அதை தாண்டி அதுக்கு அடுத்து டைலாக்குன்றது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம டைலாக் எழுதும் போது பார்த்தீங்கன்னா இந்த ரிதமும் மைண்டில் வச்சு தான் எழுதணும். ஒரு விஷயத்தை எவ்வளோ ஈஸியாக சொல்லி புரிய வைக்க முடியும், இல்லை ஒரு விஷயத்தை நம்ம என்ன மாதிரியான எமோஷனில் சொல்கிறோம், எந்த மாதிரியான ஒரு டைலாக் டெலிவரி, எந்த மாதிரியான ஒரு மாடுலேஷனில் நம்ம சொல்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிவாஜி சார் அவருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் மாடுலேஷன், அவர் பேசுகிறது ஒரு மாடுலேஷன் இருக்கும். கமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு வந்து அவர் ஒரு மாடுலேஷன் வச்சிருப்பார். ரஜினி சார் எடுத்துக்கிட்டோன்னா அவரும் வந்து ஒரு மாடுலேஷன் வச்சிருப்பார். ஒரே டைலாக் இவங்க மூணு பேர்கிட்ட கொடுத்தீங்கன்னா மூணு பேரும் பர்ஃபார்ம் பண்ணுறது வேறு வேறு மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு வந்து அதை பர்ஃபார்ம் பண்ணி காட்டணுன்றது ஆசை தான், பட் நான் பர்ஃபார்ம் பண்ணனா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து எனக்கு கீழே அசிங்கசியமாக கமெண்ட்டில் திட்டுவீங்கன்றதால நான் அந்த ரிஸ்க்கை வந்து நான் எடுக்க விரும்பலை. பட் உங்கள் மைண்டில் நீங்களே வந்து யோசிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், ஒரு எக்ஸாம்பிளுக்குன்னா நாயகனில் வந்து ஒரு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு டைலாக் பேசுவார்ல, அவனை நிறுத்த சொல் நான் நிறுத்துறேன் அப்படின்ட்டு, அந்த டைலாக்கே சிவாஜி சார் பேசினா எப்படி இருந்திருக்கும் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்களேன். நான் எனக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, பட் நான் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக. ஸோ அப்படி அந்த டைலாக் டெலிவரின்றது பார்த்திங்கன்னா படத்தில் வந்து ஒரு ரிதமை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ ஒரு டைலாக்கில் நம்ம எப்படி வந்து ஒரு ரிதம் கிரியேட் பண்ண முடியும், அதில் நம்ம எப்படி வந்து ஒரு விஷயத்தை கன்வே பண்ண முடியும் அப்படின்றதுலையும் ஃபோக்கஸ்டாக இருங்க. ஸோ டைலாக் எழுதும் போது இந்த ரிதம் அப்படின்ற மேட்டரை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த ஸ்க்ரீன் பிளேயில் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை இந்த டைலாக்ல பண்ணுற விஷயங்கள், இதெல்லாமே வந்து ரைட்டிங் லெவலில் வந்து நம்ம வந்து ரிதத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு பண்ணுற விஷயங்கள். அதை தாண்டி வந்து நம்ம மேக்கிங்கில் வந்து எப்படி அதை அச்சீவ் பண்ணுறது அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியம், இல்லை மூணுன்னு கூட சொல்லலாம். ஒன்று வந்து கேமரா மூவ்மெண்ட், இன்னொன்று வந்து அதை எடிட் பண்ணுற ஸ்டைல், மூணாவது வந்து மியூசிக். இது மூணும் தான் வந்து அடுத்த லெவலில் மேக்கிங்கில் நம்ம அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது. இப்போ கேமரா மூவ்மெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாட்டிக்காக, அதாவது ஸ்டாட்டிக்னா வந்து இப்போ நான் பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஃப்ரேம், நான் ட்ரைபாடில் வந்து கேமரா வச்சு நான் படி பேசிக்கிட்டே இருக்கேன். ஸோ அப்படி ஒரு ட்ரைபாடில் வச்சு வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஷாட் ஷூட் பண்ண போகிறீங்களா, இல்லை ஒரு ஸ்லைடரில் பொறுமையாக வந்து நீங்கள் ஒரு மூவ்மெண்ட்டில் வந்து ஷூட் பண்ண போகிறீங்களா, இல்லை கேமரா வந்து ஹேண்டில்டாக எடுத்து வந்து ஷூட் பண்ண போகிறீங்களா, இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விதமான ரிதத்தை வந்து கிரியேட் பண்ணும், ஒரு ஒரு விதமான பேசிங்கில் இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும் ஹேண்டில் எடுக்கும் போது அந்த ஷேக் எப்படி இருக்கும், அந்த ஒரு மூமெண்ட்டோட அது அந்த ஒரு ராவான ஃபீலை வந்து அது கொடுக்கும். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சமாக வந்து ஒரு டென்ஷனை வந்து லைட்டாக ஆட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லவ் படத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்டாக வந்து ஹேண்டில்லாம் யூஸே பண்ண மாட்டாங்க, ட்ரைபாட் வச்சு எடுக்கிறது, ஸ்லைடர் வச்சு எடுக்கிறது, இந்த மாதிரியான ஒரு ரொம்ப வந்து பொறுமையாக கேமராவோட மூமெண்ட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி தான் வந்து எடுப்பாங்க. அதே ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்டில்டாக வந்து எடுப்பாங்க, ஏன்னா அந்த மூமெண்ட் அந்த ஃபாஸ்ட்டு அந்த டென்ஷனை க்ரியேட் பண்ணும்போது வந்து ஹேண்டில்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி கேமரா மூமெண்ட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக்கிங்கில் நம்ம இந்த ரிதத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணணும். ஜஸ்ட் நான் இதை எடிட்டிங்கில் அச்சீவ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன இந்த ஸ்க்ரீன் பிளே டைலாக் இந்த கேமரா மூமெண்ட்லாம் நீங்கள் விட்டுட்டு வந்து எடிட்டிங்கில் உட்காந்திங்கன்னா வேலைக்காகாது, 100% உங்களால் வந்து அதை அச்சீவ் பண்ண முடியாது. அப்போ எடிட்டிங்கில் நான் எப்படி இதை அச்சீவ் பண்ணுறது, நான் படத்தை எடுத்துட்டேன் கேமரா மூமெண்ட்டும் நான் வந்து எல்லாம் பண்ணிட்டேன், இப்போ எடிட்டிங்கில் நான் எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஒரு காமான சீனை நான் எப்படி டீல் பண்ணும், ஒரு டென்ஷனான சீனை நான் எப்படி டீல் பண்ணும் அப்படின்றத பார்த்தோன்னா ஜென்ரலாக வந்து ஒரு சேயிங் இருக்குது, 3 செகண்டுக்கு உள்ளே வந்து நீங்கள் ஒரு ஷார்ட்டை வந்து கட் பண்ணி கொண்டு போகிறீங்க அப்படின்னா அது வந்து ஃபாஸ்ட் பேசிங். அதே வந்து ஒரு 15 செகண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து கட் பண்ணாமல் ஒரு ஷார்ட்டை அப்படியே விட்டிங்கன்னா அது வந்து ஸ்லோ பேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நான் பார்த்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த படத்தோட பேர் ஞாபகம் இல்லை, எனக்கு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணார், இந்த படம் பாருங்கள் ப்ரோ, இது வந்து எடிட்டிங்கில் வந்து இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலு, இதில் வந்து எல்லா சீனுமே வந்து 3 செகண்டுக்குள்ளே, ஐ மீன் எல்லா ஷார்ட்டுமே வந்து 3 செகண்டுக்குள்ளே கட் பண்ணி வேறு வேறு ஆங்கிலுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சார். அந்த படத்தை நானும் போய் பார்த்தேன், எனக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு ஷார்ட் கூட 3 செகண்டுக்கு மேலே 1, 2, 3 அதுக்கு மேலே வந்து ஒரு ஷார்ட் இருக்காது, டக்கு டக்குன்னு வேறு வேறு ஆங்கிலுக்கு வந்து போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம அதை எடிட்டிங்கில் நம்ம அதை அச்சீவ் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரியான அத்தனை ஆங்கிளில் அத்தனை ஷார்ட்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துருக்கணும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், ஜஸ்ட் எடிட்டிங்கில் மட்டும் அதை அச்சீவ் பண்ண முடியாது, அதை நம்ம மேக்கிங்கில் கேமரா மூமெண்ட்லேயும் சரி படம் எடுக்கும் போதே அதை மைண்டில் வச்சு நம்ம வந்து ஷூட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்படி 3 செகண்டுக்குள்ளே வந்து டக் டக் டக்
டக்குன்னு நம்ம கட் பண்ணி போகும்போது அந்த டென்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஆட் ஆகும். அதே மாதிரி நம்ம 15 seconds வரைக்கும் ஒரு ஷார்ட்டை வந்து கட் பண்ணாமல் அப்படியே வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து லைட்டாக வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி ஒரு லேக் அடிக்கிற மாதிரியான ஃபீலை வந்து கொடுக்கும். ஸோ ஆவரேஜாக பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு சீனை எப்போ கட் பண்ணுவாங்கன்னா 4 to 7 seconds தான் வந்து ஆவரேஜாக வந்து ஒரு ஷார்ட்டை வந்து கட் பண்ணுற டைமு. அதுக்கு முன்னாடி பண்ணாங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பேசிங்கில் இருக்கும், அதை தாண்டிச்சுன்னா வந்து ஸ்லோ பேசிங்கில் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் படங்கள் பார்க்கும்போது உங்களால் வந்து ஒரு சீனை பார்க்கும்போது எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கட் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் ஒன்று வந்து எண்ணுங்க. இல்லை நீங்கள் சும்மா யூடியூப்பில் போயிட்டு எதனா ஒரு உங்களுக்கு பிடிச்ச சீனை எடுத்து ப்ளே பண்ணி பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டில் வந்து இதை கட் பண்ணியிருக்காங்கன்ட்டு உங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியும் ஒரு ஆவரேஜாக வந்து எப்படி பண்ணுறாங்க. ஒரு ஃபாஸ்ட்டான சீன், ஐ மீன் ஒரு டென்ஷனான ஒரு கடகடகடன ஒரு ஆக்ஷன் சீன், ஒரு ஃபாஸ்ட்டான டென்ஷன் இருக்க சீன் எப்படி பண்ணுறாங்க, ஒரு பொறுமையான ஒரு லவ் சீனோ ஒரு காமான சீனையும் எப்படி டீல் பண்ணுறாங்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். எங்களுக்குமே வந்து ஒரு ஆசை தான் ஒரு சீனை வந்து ஆல்ரெடி வந்த சீனையோ இல்லை நாங்களே ஒரு சீனை எடுத்தோ வந்து உங்களுக்கு அதை கட் பண்ணி என்னென்ன மாதிரியான வேரி ஆகுது அப்படின்றது. பட் வேறு ஒரு சீன் எடுத்து போடும்போது காப்பிரைட் இஷ்யூஸ் வந்துடும். ஸோ அதனால் வந்து அதை பண்ண முடியாது. நாங்களே வந்து ஒரு சீனை வந்து ஷூட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நிறைய பட்ஜெட் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நம்ம சேனலுமே வளரலை அப்படின்றதால வந்து எங்களால் வந்து அதை பண்ண முடியல. ஸோ ஃப்யூச்சரில் நாங்கள் வந்து அந்த மாதிரியுமே வந்து ப்ராக்டிக்கலான வந்து விஷயங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து ஷூட் பண்ணி காட்டுவோம் அப்படின்ற அஷூரன்ஸையும் நான் வந்து நான் தரேன். ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு படத்தில் வந்து ஒரு ஃபிலிமில் நம்ம ரிதம் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். இதெல்லாமே தெரிஞ்சால் நம்ம வந்து ஒரு படத்தில் வந்து ஒரு ரிதம் வந்து அச்சீவ் பண்ணலாம். இதெல்லாம் தாண்டி கடைசியாக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக். மியூசிக் அப்படின்றது நீங்கள் எடுத்து முடித்ததுக்கப்புறமா வேறு ஒருத்தர்கிட்ட இந்தாங்க பிடிங்க என்னோடய ப்ராடக்ட்னு சொல்லி நம்ம ஒரு ஃபிலிம் மேக்கராக வந்து ஒருத்தங்கிட்ட கொடுக்கும்போது அவங்க அதை எப்படி பூஸ்ட் பண்ணுறாங்கன்றது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாண்டேஜஸ்லாம் வச்சு நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா மியூசிக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இல்லை வேறு எதனா ஒரு சீனை வந்து நம்ம ஷூட் பண்ணோம்னா நம்ம ஷூட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் போட போகிறாங்க. ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி மாறும். ஸோ அந்த மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரிதத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து ப்ளே பண்ணுது. ஓகே, இதெல்லாம் தான் வந்து பேசிக்கான விஷயங்கள். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் ஃபிலிம் மேக்கர் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு என்னென்ன கண்டென்ட்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு மறக்காமல் டேக் ஓகேன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.